புதிய தொழில்நுட்பத்திலும் திறன் மேம்பாட்டிலும் புதிய கல்விக் கொள்கை கவனம் செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநிலம் தேஸ்பூர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர், இன்றைய இளைஞர்கள் சவால்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பது உத்வேகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று கூறினார். நாட்டிற்காக துணிச்சலுடனும் உறுதியுடனும் பணியாற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், கொரோனா தொற்றுக்கு எதிரான இளைஞர்களின் மிகச்சிறந்த பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவித்தார். பல்வேறு தடைகளுக்கிடையே கொரோனா தொற்றை எதிர்த்து இந்தியா வலுவாக போராடியது என்றும், குறைந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு நோய் தொற்றை கட்டுப்படுத்தியது என்றும், இந்தியாவிற்கான உற்பத்தி இயக்கத்தின் அடிப்படையில் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார். மிகப்பெரிய அளவிலான முகக்கவசம் மற்றும் கிருமிநாசினி உற்பத்தி, தடுப்பூசி தயாரிப்பு ஆகியவையும் அதில் அடங்கும் என்றும், இந்நோய் தொற்றுக்கு எதிராக சுகாதார பணியாளர்கள் இடைவிடாது பணியாற்றி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முஜே பரோசா ஹே கி ஆப்னே தேஜ்பூர் மே ரஹதே ஹுயே தேஜ்பூர் யூனிவர்சிட்டி மே ஜோ சீகா ஹே வோ அஸம் கி பிரகதி கோ देश की प्रगति को गति देगा, नई ऊंचाई देगा। साथियों, इस भरोसे की कई वजह भी है। पहला, तेजपुर का यह ऐतिहासिक स्थान इसके पौराणिक इतिहास से मिलने वाली प्रेरणा। दूसरा, तेजपुर विश्वविद्यालय में आप जो काम कर रहे हैं वो मुझे बताया गया है कि वो बहुत ही उत्साह जगाता है। और तीसरा, पूर्वी भारत के सामर्थ्य पर यहां के लोगों, यहां के नौजवानों की क्षमताओं पर, राष्ट्र निर्माण के उनके प्रयासों पर सिर्फ मेरा ही नहीं, देश का भी अटूट विश्वास है। சுயசார்பு இந்தியா என்ற முயற்சியில் இன்றைய இளைஞர்களின் எண்ணங்களுடன் ஒத்துப்போவதாக அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்திய கிரிக்கெட் அணியின் சமீபத்திய வெற்றி இளைஞர்களுக்கு உத்வேகம் தருவதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். நம்பிக்கை மற்றும் இலக்குகளை எட்டுவதில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியதாக புதிய இந்தியா உருவாகியுள்ளது என்றும், கிரிக்கெட்டில் மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இது எதிரொலிக்கிறது என்றும் அவர் கூறினார். हमारी सरकार आज जिस तरह नॉर्थ ईस्ट के विकास से जुटी है, जिस तरह कनेक्टिविटी, एजुकेशन, हेल्थ हर सेक्टर में काम हो रहा है, उससे आपके लिए अनेकों नई संभावनाएं बन रही हैं। इन संभावनाओं का पूरा लाभ उठाइए। आपके प्रयास ये बताते हैं कि आप में क्षमता भी है, नया सोचने, नया करने का सामर्थ्य भी है। साथियों, तेजपुर यूनिवर्सिटी की एक पहचान अपने इनोवेशन सेंटर के लिए भी है। आपके ग्रास रूट इनोवेशंस वोकल फॉर लोकल को भी नई गति देते हैं, नई ताकत देते हैं। ये इनोवेशंस स्थानीय समस्याओं को सुलझाने में काम आ रहे हैं, जिससे विकास के नए द्वार खुल रहे हैं। இந்த நிகழ்ச்சியில் அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி, முதலமைச்சர் சர்பானந்தா சோனோவால் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 1218 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சாதனை படைத்த 48 மாணவர்கள் பதக்கங்களை பெற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.